वाहनै गुणैक सिन्धवे नमो नित्याय धामलेश दूत कोक बन्धवे नमो नित्याय नाम सोषिताय ஆத்மபலம் அப்படிங்கிறது லட்சியம். ஆத்மபலம் இல்லாமல் உடல் பலம் மட்டும் இருப்பவன் ரவுடியாக மாறிவிடுவான். ஆத்மபலம் இல்லாமல் உடல் பலம் மட்டும் இருக்கிறவன் என்னவான்? ரவுடியா மாறிடுவான். எதுக்கெடுத்தாலும் அந்த வேட்டியை மடிச்சுக்கிட்டு இருக்க கட்டி இருக்கிறதே முட்டிக்கால வரைக்கும் கட்டி இருக்கார். அதை வேற மடிச்சு கட்டி வேதனை. அதாவது வெறும் உடல் பலம், அதே மாதிரி ஆத்ம பலம் இல்லாம வெறும் மனபலம் மட்டும் இருந்தா கன்னிங்கா மாறிடுவாங்க, கிரிமினல்ஸா மாறிடுவாங்க. உடலால் அடிக்கிறது மட்டும் இல்ல, பல நேரத்துல பிளான் பண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரியான கிரிமினல் மைண்டுடைய அந்த பிளானிங் பண்றவர்களாக மாறிவிடுவார்கள். ஆத்ம பலம் இல்லாமல் உடல் பலம் மட்டும் இருந்தா ரவுடியாவும், ஆத்ம பலம் இல்லாமல் மனபலம் மட்டும் இருந்தா தீவிரவாதியாகவும் மாறிடுவார். ஆன்மபலம் இருக்கும் பொழுது மட்டும்தான் மனிதன் மனிதனாக மாறுகின்றான். ஆன்மபலம் இல்லாம உடல் பலம் மட்டும் இருந்தா தத்தி, அவனுக்கு புதுயுகம்ன்ற கனவையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி கனவை அவங்களுக்கு சொன்னா கூட, நான் இப்ப என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு, அவ்வளவுதான். ஆன்மபலம் இல்லாமல் உடல் பலம் மட்டும் இருப்பவர்கள் புதுயுக கனவினாலே ஏமாற்றப்படுவார்கள். ஆன்மபலம் இல்லாமல் மனபலம் மட்டும் இருப்பவர்கள் புதுயுக கனவை வைத்து மற்றவர்களை ஏமாற்றுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல் பலம் மட்டும், ஆன்மபலம் இல்லாம உடல் பலம் மட்டும் இருக்கவங்க புதுயுக கனவை யாராவது அவங்களுக்கு சொன்னா அதனால ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அதற்காக போராடுவார்கள். ஆன்மபலம் இல்லாம மனபலம் மட்டும் இருந்தா அந்த கனவை, புதுயுகம்ங்கிற கனவை விற்று மற்றவர்களை ஏமாற்றுவார்கள். ஏமாற்றுபவர்கள் மனபலம் மட்டும் உடையவர்கள், ஏமாறுபவர்கள் உடல் பலம் மட்டும் உடையவர்கள். இந்த இரண்டையும் தாண்டி ஆன்மபலத்திற்குள், ஆன்மபலம்னா ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், ஒரு தெளிந்த லட்சியத்தை வகுத்து அதற்காக வாழ்க்கையை தியாகம் செய்தல். இந்த ஆன்மபலத்திற்குள்ளே நுழைவோமானால் நாம் ஏமாற்றவும் மாட்டோம், ஏமாற்றப்படவும் மாட்டோம். இந்த உடல் பலத்தையும் மனபலத்தையும் தாண்டி ஆன்மபலத்திற்குள் நுழைந்தால் இன்று பிறந்தது புதுயுகம். இன்று புதுயுகம் பிறக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் நடக்கணும். சாமி இவ்வளவு நேரம் சொன்ன இந்த மொத்த கருத்துக்களையும் சாரமா தொகுத்து ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளை சொல்லணும்னா, புதுயுகம் அப்படிங்கிறது காலம் காலமாக நமக்கு அளிக்கப்பட்டு வரும் கனவு. ஆன்மீகவாதிகளாகட்டும், தத்துவவாதிகளாகட்டும், சமூக தலைவர்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், நீதி காவலர், என்ன துறையாக வேணா இருக்கட்டும், விஞ்ஞானமாகட்டும், எந்த துறையாக இருந்தாலும் புதுயுகம் வரும், புதுயுகம் வரும், புதுயுகம் வரும் அப்படின்ற ஒரு கனவு எல்லாருக்கும் அளிக்கப்பட்டு வருகிறது. காலம் காலமாக காணும் கனவு முதல் கருத்து. இரண்டாவது, ஏன் அது நிஜமாகவில்லை, ஏன் அது நனவாகவில்லை, ஏன் அது நிஜமாகவில்லை? காரணம், ரெண்டு காரணம். முதல் விஷயம், அந்த கனவை கொடுத்தவர்களே பெரும்பாலானவர்கள் அந்த கனவிற்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யாமல் மற்றவர்கள் வாழ்க்கையை மட்டும்தான் தியாகம் செய்ய வைத்தார்கள். அது மாதிரியான தலைவர்கள். இரண்டாவது விஷயம், சில நேரத்தில் ஸ்ரத்தையுடைய தலைவர்களாக இருந்தாலும் சரியான நுட்பம் தெரியாமல் சமூக எழுச்சியின் மூலமாக புதுயுகத்தை கொண்டு வந்து விடலாம் என்ற தவறான கற்பனையை கண்டார்கள். அது இரண்டாவது பிரச்சனை. ஒன்னு தலைமை சரியில்லாம போறது, இல்ல அத அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்ற நுட்பம் கிடைக்காமல் போறது. இந்த ரெண்டு நாளதான், ஏன்னா சமூக எழுச்சினால் அதை செய்ய முடியும் நினைச்சாங்க, முடியாது. இந்த ரெண்டு நாளத்தான் புதுயுகம் அப்படிங்கிற கனவு கனவாகவே இருந்து வந்தது. இப்போ அந்த ரெண்டையும் தவிர்த்து புதுயுகம் அப்படிங்கிறது நனவாக மாறணும்னா நாம செய்ய வேண்டியதெல்லாம் சமுதாய எழுச்சி அல்ல, தனி மனித எழுச்சி.
சமுதாய எழுச்சி அல்ல, தனி மனித எழுச்சியே. அதனால நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் திரும்பி நம்முடைய வாழ்க்கைக்குள் ஒரு துளியாவது தியானத்தை மலர வைத்தால், நம்முடைய வாழ்க்கைக்குள் தன்னைத்தான் பார்த்தல், தன்னைத்தான் நோக்குதல், தனக்குள் தன்னை ஆராய்தல் என்கின்ற ஒரு சிறு செயலையாவது நடக்கவிட்டோமானால், நமக்குள் மட்டுமல்லாது நம்மை சுற்றியும் பிறந்தது ஒரு யுகம். சாமி முதலியே சொன்ன மாதிரி புதுயுக கனவை அதை நனவாக்கும் நுட்பத்தை கொடுப்பதன் மூலமாக கனவை நான் இப்பொழுது கருத்தாக மாற்றியிருக்கின்றோம். கருத்தை நனவாக மாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. கருத்தை நனவாக மாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. கனவு, கருத்து, நனவு. கனவு அப்படிங்கிறது வெறும் கருத்து, வெறுமனே விஷுவலைசேஷன். கனவு அதை செய்கின்ற நுட்பம் நமக்கு தெரிஞ்சிடும் போது அப்ப அது கருத்தா மாறுது. அந்த கருத்தை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அது நனவாக மாறுகின்றது. அப்போ சாமி சொன்ன மாதிரி சாமி சொல்றது இன்று பிறக்கட்டும் புதுயுகம். இந்த கருத்துக்களை நீங்க எடுத்துட்டு போய் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால், கடைபிடிக்க நீங்கள் முடிவெடுத்தால் இன்று பிறந்தது புதுயுகம். உண்மையில் இந்த ஒரே ஒரு கருத்து, வாழ்க்கையில் தியானத்தை சேருங்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வாழ்க்கையில் ஒரு துளி தியானத்தை சேருங்கள், அதை சேர்த்தோன்னா போதும். சாமி சொல்ற இந்த வார்த்தையான இன்று பிறக்கட்டும் புதுயுகம்ன்ற வார்த்தைய இன்று பிறந்தது புதுயுகம் என்று மாற்றலாம். இந்த இனிமையான ஞான கருத்துக்களும் இனிமையான ஞான வரிகளும் உங்களுக்குள் ஆழ்ந்து வேலை செய்து தனி மனித எழுச்சியை ஏற்படுத்தி தியானத்தில் உங்களை மலரச் செய்து, தியானம் உங்களுக்குள் மலர்ந்து உங்களை மட்டுமல்லாமல் இந்த உலகையும் யுகத்தையும் மாற்றி இன்று இந்த தியானமும் தியான சத்சங்கமும் உங்களுக்குள் ஏற்படுத்தும் எழுச்சியின் மூலமாக இன்று பிறக்கட்டும் புதுயுகம், இன்று பிறந்தது புதுயுகம் என்று மலர்ந்தனையோ.